இப்படிலாம் பேசாதீங்க, சென்டர் பத்தி கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரைடு விட்டுருவாங்க. நானே ரைடு பண்ணணும்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப திமிரா பேசாதீங்க, அப்புறம் தண்டனை அனுபவிக்கும். தண்டனை அனுபவிக்கிறது, அது கொடுங்கோலர்கள் கையில் தண்டனை அனுபவிப்பது என்பது தியாகிகளின் அடையாளம். அந்த அடையாளத்தை எனக்கு நீங்கள் கொடுக்க நினைத்தால் உங்களுக்கு தான் ஆபத்து. எனக்கு அதில் பயமே கிடையாது. அதனால்தான் சொல்லுகிறேன், வெற்றி என்பது எங்களுக்கு இந்த இன்னொரு ஆம்புலன்ஸ் வழக்கமா கூட்டம் ஜாஸ்தி ஆயிருச்சுன்னா அது வரும். உள்ள ஆள் இருக்கான்னு பார்த்து அனுப்பிடுங்க. இருந்தா இன்னும் வேகமா வழிவிட்டு அனுப்புங்க, இல்லைனாலும் அனுப்பிடுங்க. என்ன பேச விடாம சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைங்க, இது ஏதோ நான் அவமரியாதையா, அதுல ஒரு நோயாளி இருந்தா இப்படி எல்லாம் பேசலாமான்னு. நாங்க பார்த்துருக்கோங்க, பல ஆம்புலன்ஸ் இப்படி குறுக்க நடுக்க விடுவாங்க. அதுவும் நாங்கள் எங்களுக்கு தெருமூலையில் தான் கொடுப்பாங்க கூட்டம் கூடுறதுக்கு. நல்லா கூடிருச்சுன்னு தெரிஞ்சேன்னா காலி ஆம்புலன்ஸ் ஒன்று கத்திக்கிட்டு போவோம். அது அவர்கள் குரலாகவே எனக்கு கேட்கும், ஐயோ 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 அப்படின்னு கேட்கும் எனக்கு சத்தம். அது அவசர உதவி இல்லை, வயித்தறிச்சல். அது நான் நிஜமாவே, அதாவது இந்த இந்த சரித்திரம் இந்த சூழ்ச்சி புரியாதவர்கள் என்னைய ஒரு ஆம்புலன்ஸ் போது அதையும் கிண்டல் அடிக்கிறாங்க ஆளுமாங்க. நிஜமாவே பல ஊர்களில் நான் ரெண்டு மூணு வாட்டி வழி விடுங்க வழி விடுங்கன்னு கூட்டமே கலைஞ்சிருச்சு. ஆனால் எங்கள் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா கலைஞ்சு போயிடாது. கூடி சேர்ப்பது கூட்டம், கூடி கலைவது கும்பல், இங்கு வந்திருப்பது சங்கமம். அதனால் இவங்க எத்தனை வண்டிகளை விட்டாலும் தடியடியே நடத்தினாலும் திருப்பி கூடுகிறது. நாங்கள் செல்லும் இடத்தில் எல்லாம் இதே போல் மக்கள் ஒவ்வொரு நாங்கள் அறிவிப்பு கொஞ்சம் குறைவாக செய்த இடங்களில் கூட நிறைவாக வந்து வீதி நிறைய வந்து எங்களை வாழ்த்துகிறார்கள் என்றால் அது தமிழுக்கு பெருமை, நேர்மையான தமிழர்களுக்கு பெருமை.